ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் இந்த ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 32 பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் எக்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, உனக்கு யாரா சொன்னது அந்த குழந்தை உன்னோடதுன்னு. வைத்தியகார்த்தனமாக பேசிகிட்டு இருக்காம முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, எது வெளியே போகிறதா, இங்கே பாரு எல்லாம் எனக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படிங்கிறாரு. சரி அதுக்கு என்ன போ அப்படிங்கிறாரு. இனிமேல் ஹீரோயினையும் குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ முடியாதுங்கிறாரு. இங்கே பாரு குழந்தையோட டிஎன்ஏ என்னோடது, நான் தான் அந்த குழந்தையை வளர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, குழந்தையோட டிஎன்ஏ யாரோடது வேணாலும் இருக்கலாம், ஆனா குழந்தையையும் ஹீரோயினும் என் கூட தான் இருப்பாங்க. ரியல் என்னோட குழந்தை, நான் தான் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. எக்ஸும் ஓடி போய், இங்க பாரு இந்த குழந்தை என்னோடது தான், என் தப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ ஏன் கூடயே வந்துரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு ஹீரோ வெளியே நிக்க வச்சுட்டு பேசுறாங்க. ஹீரோயின் போய் எக்ஸ கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ரியல் ஒன்னும் உன்னோட குழந்தை கிடையாது, இவன் என்னோட குழந்தை. தேயங்க பாத்திருக்கியா, ஒரு தடவை கூட யாருக்கிட்டயுமே இந்த குழந்தை என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் ரியலோட அப்பா அது ஹீரோ தான். என்ன ஹீரோவா, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, இந்த குழந்தை என்னோட தான் அப்படி நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த விஷயத்த மட்டும் உன் ஃபேமிலியிலயும் ஹீரோடைய ஃபேமிலியிலயும் சொன்னா அவங்களே உன்னை வெளியே துரத்திடுவாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா சேர்மனுக்கு அந்த மெசேஜ் அனுப்பினது நீ தானா அப்படின்னு. இவனும் சொல்ல வராது நான் இல்லை அப்படின்னு. அந்த போஸ்ட்னால என்னோட ரியலை நான் இழந்திருப்பேன், நான் என்னைக்குமே உன் கூட வரமாட்டேன், இங்கிருந்து முதல்ல கிளம்புன்னு கத்துறாங்க. இவரும் கையை டச் பண்ண போக ஹீரோயின் உதறிவிட்டு, இன்னொரு தடவை என்ன டச் பண்ண வந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வீக்கா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ வராரு, ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்த பார்த்த எக்ஸும் கடுப்பாங்கிறது கிளம்பிடுறான். ஹீரோ கேக்குறாரு, எக்ஸுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ஆன்லைன் போஸ்ட போட்டது இவன் தான், என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ரியலோட அப்பா நீ தான், அப்புறம் நாளைக்கே நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே உண்மை சொல்லிடலாம், அவன் சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்றதுதான் சேஃப் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஓகேங்கிறாரு. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், இன்னைக்கு நீங்க வரவேன் ஹாஸ்பிட்டலுக்கு, ஏன்னா நாங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாருமே ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்பா இல்லையான்னு. நான் காலையில எந்திரிக்கும் போது அவர் என் பக்கத்துல இல்ல, மேபி அவர் கோல்ஃப் விளையாட போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா அங்கதான் அவங்க அப்பா இருக்காரு. ஹீரோயின் வந்து சாரி கேக்குறாங்க, உங்களை நான் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு அவர் சொல்றாரு, ஹீரோவை பார்த்து சொல்றாரு, இனிமே ஹீரோயினையும் ரியலையும் நீ தான் பாத்துக்கணும், ஏன்னா இப்போ ரியல் உன்னோட குழந்தையாச்சே அப்படிங்கிறாரு. இதை கேக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்ன இவரு அப்பான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க எந்த உண்மையும் இப்போதைக்கு வீட்டுல இருக்கிற யாருக்கும் சொல்லாதீங்க, இப்பதான் ஒரு ஷாக்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, திடீர்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, கரெக்டான டைம் வரட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறாரு. சேர்மன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேக்குறாங்க, இது எப்பையில இருந்து நடக்குது, நீ அப்பான்னு கூப்பிடுற அவர எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் சொல்றாரு, இது வரைக்கும் நான் அப்பாவை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி அவர் கிடையாது, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அக்காவை அவங்க அம்மா பாக்க வராங்க. இவங்க நோட் பண்ணிருக்காங்க சா வீட்டுக்கு வராதது, சோ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இவங்களும் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அம்மா எனக்கு இப்ப பயமா இருக்கு, தனியா இருக்கும் போது டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சேன், ஆனா இப்போ ஆலிவ் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது என்னால தனியா வளர்த்த முடியாதோங்கிற பயம் வருதுமா, அவர் என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றாரு, இப்ப நான் என்ன பண்றதுமா அப்படின்னு சொல்லி அழுக அவங்களும் தைரியம் சொல்றாங்க. நீ ஈஸியா கிவ் அப் பண்ணிட போறியா, மறுபடியும் போய் பேசு அப்படிங்கிறாங்க. இங்க கட் பண்ணி ஹீரோயினை பாக்குறதுக்காக பாட்டி வராங்க. உடனே ஹீரோ, பாட்டி இங்க எதுக்காக வந்தீங்க, ஹீரோயினை பார்க்க தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவ இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஏண்டா கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா, வீட்டுக்கு வந்தவங்களை துரத்துற அப்படின்னு கத்த, ஐயோ கத்தி பேசாதீங்க அவ எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்ல கரெக்டா ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. பாத்தீங்களா, நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பிட்டீங்க, இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாரு. ஏண்டா ரீசனே இல்லாம என் மேல கோவப்பட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. அவருடைய அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஹீரோயினுக்கு ஜூஸ குடுக்கறாங்க, இது கிரேப் ஜூஸ், உங்களுக்காக பாட்டி அவங்க கையால செஞ்சது அப்படின்னு சொல்ல, பாட்டி என்ன நினைச்சு அவ்வளவு கவலைப்படுறீங்களா, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ, என் பாட்டியை பத்தி நல்லா தெரியும், அவ்வளவு சீக்கிரம் நீ அவங்களை நம்பிராத, நீ அவங்களுக்கு இன்னும் நிறைய டீச் பண்றதுக்காக தான் லஞ்சமா இது குடுக்கறாங்க அப்படின்னு சொல்ல, எது லஞ்சமா என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவங்க கத்துறாங்க. அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நான் பண்ண ஹோம்ஒர்க் இது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அதை எல்லாத்தையும் பாத்துட்டு, பரவாயில்லையே பாட்டி, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாராட்ட, ஹீரோ அந்த நோட்டை வாங்கிட்டு, என்ன நல்லா இருக்கு, ஊறுப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இன்னும் வேற யாராவது இருந்தா இதை ஸ்பீடா கத்துருப்பாங்க. பாட்டியும் பதிலுக்கு திட்ட நோட்டுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அந்த பேப்பர்ல ஸ்ட்ராபெரி அப்படின்னு எழுதிருக்கு. பாட்டி இது என்னது ஸ்ட்ராபெரின்னு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாட்டியும் அதை வேகமா வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அம்மா இவங்களுக்கு என்னாச்சு, திடீர்னு ஸ்ட்ராபெரின்னு சொன்ன உடனே அதை வாங்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறாங்க. முன்னாடி ஒரு தடவை ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாங்க, ஸ்ட்ராபெரிக்கு ஸ்பெல்லிங் எப்படி, அதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டு அதை எழுத ட்ரை பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டா இல்லாம ஒரு பர்சனா இருந்தா
எது ஒரு பர்சனா, யாரா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க எனக்கும் தெரியாதுங்கிறாங்க. அதே சமயம் பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ராபெரி, நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்றேன், சாகிறதுக்குள்ள உன்னை ஒரே ஒரு தடவை பாத்துடணும் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட கபோர்ட்ல இருந்து ஒரு கர்ச்சிஃப் எடுக்கிறாங்க, அதுல ஸ்ட்ராபெரி பிரிண்டிங் இருக்கு. அதை பார்த்துட்டு இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராபெரி யாரு அப்படின்னு இப்ப நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் சாவை பாக்குறதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. சா சொல்றாரு, எதுக்காக மறுபடியும் இங்க வந்த? நான் தான் சொல்லிட்டேன்ல நமக்குள்ள இனிமே எதுவுமே இல்லைன்னு. உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணாம், என் குழந்தைக்கு அப்பா வேணும். சா கேக்குறாரு, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு. முட்டாள்தனம் இல்ல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பண்ண தப்புனால நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது, அவன் அப்பா இல்லாம வளரக்கூடாது. எனக்கு தெரியும் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது, ஆனா ஆலிவ்க்கு ஒரு நல்ல அப்பா வேணும், அதுக்கு நீ வேணும். என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம குழந்தைக்காகவாவது இது பிளீஸ் ஒத்துக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கெட்டவ கிடையாது, உன்னோட ஃபீலிங்ஸை மறைச்சிருக்க அவ்வளோதான். இந்த உலகத்தில் என்னை விட உன் ஃபீலிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிற ஒருத்தன் யாருமே இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை நீ மறைச்சது தான் எனக்கு கோவம். அப்புறம் இனிமே ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை என்கிட்ட மறைக்கக்கூடாது, இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி ஆளாத அப்படின்னு இவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயின் சேஃபா வீட்டுக்கு வந்ததுனால எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு கிஃப்ட ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சாவும் ஒய்ஃபும் வராங்க. என்கிட்டயும் ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்ட்டு அங்க ரியல்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு குடுக்கறாங்க. எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம், பாட்டி எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவங்கதான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அதுவும் அவங்க கையாலேயே பண்ண கிரேப் ஜூஸ். உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வர வர நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லவங்களாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோடைய அம்மாவும், இருங்க நானும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு கிச்சனுக்கு ஓடி போய் அவங்களே செஞ்ச கேக் எடுத்துட்டு வராங்க. கேண்டில பத்த வச்சு ஊத சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அழுகையா வருது. என்னாச்சு, ஏன் அழுவுற அப்படின்னு எல்லாரும் கேட்க, இல்ல இது எல்லாமே நான் எதிர்பார்க்கவே இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் என்ன இவ்வளவு நல்லா பாத்துப்பீங்கன்னு. ஹீரோடைய அப்பாவும், நீ ஒன்னும் அழாதமா, இனிமே உன்னை பாக்குறதுக்கு எப்பயும் ஹீரோ உன் பக்கத்துல இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆ கண்டிப்பா இருப்பேன்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டே எப்பில இருந்து அவர் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்ச அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. பாட்டிக்கோ செம்ம ஹாப்பி, இப்பயாவது அப்பான்னு கூப்பிட்டியடா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சரி கேண்டில ஃபர்ஸ்ட் ஊதுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் ஊத சொல்றாங்க. ரூம் குள்ள வந்த உடனே ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் எப்பில இருந்து நடக்குது, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல, நான் எவ்வளவு நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இது, இனி என்னைக்குமே அவன் வாயில இருந்து உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டான்னு நான் நினைச்சு பயந்தேன், ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்தினால எனக்கு ஒரே அழுகையா வருது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவரும், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவன் என்னைக்காவது என்ன அப்பான்னு கூப்பிடுவான்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரிச்சு பார்த்து அதை இவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோயினும், அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரியலோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் இதுல நீங்க கியூட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோவுடைய அக்கா தான், அம்மா அன்னைக்கு குளக்குழு ஒண்ணு செஞ்சு கொடுத்தீங்கல, அதுல டாப்பிங்ல ஆம்லேட் போட்டிருந்த, நான் ஆம்லேட் பண்றப்போ கருகுது எல்லாம், ஆம்லெட் மேல ஆயில ஊத்தணுமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ இருங்க நானே வரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாத்தையும் கறிக்க வச்சிருக்காங்க. நீங்க நகருங்க நானே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களும் அதை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சொல்றாங்க. ஓயங் டூ, ரொம்ப தேங்க்ஸ், நீ கொடுத்த தைரியத்தினால்தான் சா கிட்ட என்னால பேச முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற எக்ஸுக்கு சாரா கால் பண்ணி சொல்றா, ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ற ஹோட்டலுக்கு சீக்கிரமா வா அப்படிங்கிறா. என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவரும் அங்க போனா, சாராக்கு முன்னாடி ஹீரோவுடைய அம்மா உட்காந்துருக்காங்க. ஐயோ இவ என்ன பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு இவரு உட்காந்துக்கிறாரு. சரி சொல்லு சாரா, எதுக்காக என்ன கூப்பிட்ட, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சேர்மனுக்கு இதை பத்தி தெரிய வேணான்னு வேற சொல்லியிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஆனா சாரா எக்ஸ கோத்து விட்டுறா, நான் இல்ல இவர் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. மிஸ்டர் எக்ஸ் நீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு இவங்க கேட்க, ஐயோயோ இப்ப நான் என்னத்த சொல்றது அப்படின்னு முடிக்கிறாரு. சாராவும் எடுத்து விட்டுட்டு இருக்கா. தைரியமா சொல்லு, ஹீரோயினோட குழந்தைய பத்தி தானே பேச வந்த அப்படின்னு சொல்ல, எது ரியல பத்தியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இவரும் சாராவும் முறைக்கிறாரு. உடனே எக்ஸ் என்ன சொல்றாருன்னா, மிஸ் யாங் டுவ நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன், அன்னைக்கு சேர்மனோட ஆபீஸ்க்கு வெளியில அவங்க மயக்கம் போட்டாங்க, அப்போ நான் தான் பக்கத்துல இருந்து அவங்கள பிடிச்சேன், நானும் ஹீரோவும் சேர்ந்துதான் கிளினிக்கு அவங்கள கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, எது அப்ப நீ தான் பக்கத்துல இருந்தியாப்பா, ஹீரோயினும் குழந்தையும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நல்ல வேலைப்பா, சாராவை நினைச்சு நான் பயந்தேன், நல்ல வேலை அவளும் கமிட் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல, இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு காலை கட் பண்ண உடனே ஹீரோ யோசிக்கிறாரு, இவங்க எதுக்காக அம்மாவும் மீட் பண்ணும், இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணி சாரா வந்து இவர்கிட்ட கத்திட்டு இருக்கா,
எல்லா உண்மையும் சொல்றதுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தேன். எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டியா அப்படின்னு கத்த. எது சான்ஸா? நான் உன்கிட்ட கேட்டேனா, அம்மா இதெல்லாம் யார கேட்டு பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் உன்னோட பொம்மை கிடையாது நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு. சாரா கேக்குறா, எதுக்காக அவங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்லல, எனக்கு உண்மையான ரீசனை சொல்லு அப்படின்னு கேட்க. ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நீயும் தேவையில்லாம எந்த விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காத. நம்ம டேட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம்ல, எல்லாமே முடிச்சுக்கலாம். சாரா சொல்றா, கண்டிப்பா நீ அடிபட்டு திரும்பவும் என்கிட்டதான் வருவ, அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறா. இங்க கட் பண்ணி ஹீரோயின் வந்து, ஸ்ட்ராபெரினா யாரு பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டியோ சமாளிக்கிறாங்க, ஸ்ட்ராபெரினா ஒரு ஃப்ரூட், இது கூடவா உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவ சொல்றா, இன்னைக்கு நீயும் ஹஸ்பண்டும் என்னோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இந்த பார்ட் டைமர் லேடியும் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அவ வீட்டுக்கு வந்துடுறா, பட் அங்கிள் கூட எல்லாம் வரல, தனியா தான் வந்திருக்கா. ஏன் உங்க ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு கேட்க. இல்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அவரால் வர முடியல. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க. போன டைம் நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஹஸ்பண்ட் பிரைவேட்டா ஸ்பேம் டொனேஷன் பண்ணுவாருன்னு, அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் அப்படின்னு சொல்ல. ஓ, நீங்க இதை பத்தி கேக்குறீங்களா? உங்களுக்கும் இதை பண்ணணுமா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, சோ நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிறா. இதை கேட்கற இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கேஃபேல உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ஸ்ட்ராபெரின்னு ஒரு லெட்டர் காமிச்சிங்கல்ல, அதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்க. அவங்களும் அதை எடுத்து காமிக்கிறாங்க. அதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பாட்டி உக்காந்தே நிம்மதியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது வெளியே ஒரு லேடி பின்னாடி குழந்தைய வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க நர்வஸ் ஆகுறாங்க, அது என்னோட ஸ்ட்ராபெரி அப்படின்ட்டு. உள்ள போன ஹீரோயினும் அந்த மெசேஜை பாக்குறாங்க. எக்ஸோட மெசேஜ் தான் அது, பிளீஸ் யாங் டூ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணல. அப்ப ஹீரோ கால் பண்றாரு, மா நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்க. நானா? உங்க கிளினிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கேஃபேல தான் நானும் பாட்டியும் இருக்கோம். பேசிட்டே வெளியே வந்து பார்த்தா அங்க பாட்டியை காணோம். என்னது பாட்டியை காணும் அப்படின்னு பதற ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சுன்னு. பாட்டி இங்கதான் இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு தேடிட்டு இருக்க. சரி பாட்டி தேடிட்டு நீ அங்கேயும் போயிட்டு இருக்காத, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா பாட்டி அந்த லேடிக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. பாட்டி சின்ன வயசா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு, அது ஒரு பெண் குழந்தை. அதை நினைச்சு பார்த்துட்டு இது என்னோட ஸ்ட்ராபெரி கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காங்க. கடைசியா பார்த்தா ஒரு பில்டிங்கு கீழே உட்காந்துட்டு ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. இவரும் ஓடி போயிட்டு, பாட்டி உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க. பாட்டியும் அழுதுகிட்டு, நான் எங்க வந்தேன்னு தெரியலப்பா, ஆனா இந்த பில்டிங் மேல இருக்கிற நேம் மட்டும் தான் எனக்கு பழக்கம். அந்த பில்டிங்கோட நேம் வந்து காங் தேங் அப்படின்னு எழுதிருக்கு. உன்னோட பேரை பார்த்த உடனே நான் இங்கேயே உட்காந்துட்டேன்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி பாட்டி அழுக. ஒன்னும்ல பாட்டி, அதான் நான் வந்துட்டேன்ல, அழாதீங்க அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்த பாக்குற ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எப்பயுமே எளியும் பூனையுமா இருக்கிறவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, நான் ஒரு லேடியை பார்த்தேன், அவங்க பின்னாடி ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை பாக்குறதுக்கு என்னோட ஸ்ட்ராபெரி மாதிரியே இருந்தா அப்படின்னு சொல்ல. எது ஸ்ட்ராபெரியா, யார் அது அப்படின்னு கேட்க. பாட்டி இப்பதான் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து சேர்மன் பிறந்திருக்காரு, அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. ஆக்சுவலா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற விஷயமே சேர்மனுக்கு தெரியாது. அப்போ பாட்டி வந்து ரொம்பவும் ஏழ்மையில இருந்திருக்காங்க, சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுற நிலைமையில பொண்ணை வச்செல்லாம் வளர்த்த முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை அவங்க மாமியார் வந்து வேற ஒருத்தங்களுக்கு தத்து கொடுத்துருக்காங்க. பாட்டி நினைச்சிருக்காங்க தான் பையனையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை மறந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பொண்ணை தேடி நிறையவே அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடி அவங்கள பத்தின எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை அம்மாவை பாத்திரவே கூடாது அப்படின்ட்டு இருக்காளோ என்னமோ. நான் பண்ண தப்புக்கு ஒவ்வொரு நாளும் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பிளீஸ் நான் தனியா இருக்கணும், இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அவங்களும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாரா அவளுடைய ரூம்ல உட்காந்துட்டு போன்ல ஒரு ரெக்கார்டர் ஆன் பண்றா. அது என்னன்னா, எக்ஸ் வந்து இன்னைக்கு சாரா கிட்ட என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையுமே அவளுடைய போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அண்ட் அவங்களுடைய போட்டோஸையுமே கவர் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பிளான் பண்றா போல. இப்படி ரெக்கார்ட கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. சாரா இப்ப நான் கடைக்கு போலான்னு இருக்கேன், கூடவே எக்ஸுக்கு ஒரு கோட் வாங்கலான் இருக்கேன், அவரோட சைஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. சாரா இருந்த கோவத்துக்கு கத்துறாங்க, அம்மா எனக்கும் எக்ஸுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, இனிமே இந்த விஷயத்த பத்தி எங்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, நான் நினைச்சு கூட பாக்கல பாட்டிக்கு இப்படி ஒரு சைட் இருக்குன்னு, பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச. ஹீரோயின் சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எக்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணா உங்ககிட்ட தனியா பேசணும்னு. ஹீரோ சொல்றாரு, இதுக்கப்புறமும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நாளைக்கே எல்லா உண்மையும் நம்மளுடைய வீட்டுல சொல்லிடலாம். ஹீரோயினும் அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட்ல மின்னும் இவரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. மின் வந்து இவருக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டை இருக்கு. வேலை நீ இன்டர்வியூல செலக்ட் ஆன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு நீ இதான் போட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. செலக்ட் ஆனா பாப்போம் அப்படிங்கிறாரு. மின் கேக்குறா, நான் டைரக்டாவே கேட்டுறேன், நீ என்ன டேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க. இவரும் கேக்குறாரு, நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ண,
என்கிட்ட எந்த பெரிய பேக்ரவுண்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலையும் இல்லை, கூடவே ஒரு குழந்தையும் இருக்குது, இப்படி ஒருத்தனை யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, மின் சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல, நம்ம எப்பெல்லாம் முன்னாடி சந்திச்சிட்டமோ அப்பெல்லாம் என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் நீ சொல்லுவ, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது ஸோ என் பின்னாடி வராதன்னு. இந்த வயசில் ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ உண்மை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்த அந்த ஆனஸ்ட் பிடிச்சிருக்கு. அப்புறம் இதுதான் லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட இப்படி கேட்கறது, உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா விட்டுரு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப, இவரும் மீனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நம்ம டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மீன் கேட்க, சரி நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே மீன் ரொம்ப சந்தோஷமா அவரை கிஸ் பண்ணுறாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல ஹீரோவோட அண்ணனும் அண்ணியும் தான் காணும். அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே கிளம்பிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மின்னும் அவளோட விஷயத்த சொல்றா, நான் ஒருத்தனை டேட் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒன் சைடா தான் இருந்துச்சு, ஆனா நேத்துதான் டபுள் சைடா ஆச்சு அப்படின்னு சொல்ல, எது டேட் பண்றியா, யாருமா அது அப்படின்னு கேட்க, அதை நான் அப்புறம் எல்லாருக்கும் சொல்றேன் அப்படிங்கிற ஹீரோ சொல்றாரு. உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்னைக்கு நைட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்த பத்தி பேசலாம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் சாராவுடைய அம்மா எக்ஸோட வீட்டுக்கு வந்துட்டு கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இவரும் ஆமாங்கிறாரு. இந்த விஷயம் எனக்கு நேத்து தம்பா தெரிஞ்சிச்சு, அவ ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி உன்னோட குரலை நான் கேட்டேன் அப்படி நீ பேசும்போது ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேரையுமே நீ மென்ஷன் பண்ண. இதை கேட்கிற எக்ஸுக்கும் ஒரே ஷாக்கு, ஒருவேளை நேத்து நம்ம பேசின விஷயத்த அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாளோ அப்படிங்கிற டவுட் அவருக்குள்ள வந்துருது. அதே சமயம் வீட்டுல இருக்கிற சாரா அந்த ரெக்கார்டை வந்து ஒரு பென்ட்ரைவ்ல ஏத்திட்டு இருக்கா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா சேர்மனுடைய கம்பெனியில அவங்களுடைய ப்ராடக்ட வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் ஏதோ ஒரு சம்பவம் நடத்த போறா அப்படின்ட்டு எக்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருது. சோ ஹீரோயினுக்கு முன்கூடியே மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி சாரா உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்கா, சேர்மன் நடத்துற ப்ராடக்ட் லான்ச்ல தான் இந்த உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைக்க போறான்னு நினைக்கிறேன், உண்மை தெரிஞ்சு உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நீயே வெளியே வந்துரு அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. பட் ஹீரோயின் வந்து அதை கவனிக்கல, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் வெளியே போக பின்னாடியே சாராவும் போறா. இதை எக்ஸும் பாத்துட்டு சாராவை தடுத்து நிறுத்துறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்ல போறியா, நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு பர்ஸ் எல்லாமே எடுத்து பாத்துட்டு இருக்காரு. என்ன ஆனாலும் இன்னைக்கு சொல்லதான் போறேன் அப்படின்ட்டு போக பின்னாடியே இவரும் தடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயினும் முன்னாடி வராங்க. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குன்னு மண்டி போட்டு, அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, இவ்வளவு நாளும் உங்களை நான் ஏமாத்திட்டு இருந்திருக்கேன், என் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு ஹீரோ அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். நாளைக்கு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அடில் தன் டாடா ஃப்ரம் இட் ஜஸ்டி.